ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற பகுதி யாக்கோபு 4 முழுமையும் நாம் தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு 4:1 நான் வாசிக்கிறேன். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாக இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டுமென்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். விபசாரரே, விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவர்கள் தேவனுக்கு பகைஞ்சராகிறார்கள். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்கிறது என்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாய் இராமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாய். நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே இரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார்? மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையைப் போல் இருக்கிறது. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காய் இருக்கிறது. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, யாக்கோபு ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ்கிற விசுவாசிகளுக்கு ப்ராக்டிக்கலாக அவங்க எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து தெளிவாக போதிப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாரத்திலே 5 அவர் சொல்கிறார், நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்கிறது என்று நினைக்கிறீர்களா என்று கேட்கிறார். நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர், அவர் இந்த 4 யாரிடத்திலே பேசுகிறார் என்று பார்த்தீர்களென்றால், ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் ஆவிக்குரிய மனிதர்களிடத்திலே அவர் இந்த காரியங்களை பேசுகிறார். 5 நாம் தெளிவாக பார்க்கிறோம், ஆவியானவர் நம்மிடத்திலே வாசமாயிருக்கிறார் என்று அவர் சொல்கிறார். ஆவியை பெற்ற மனிதர்கள், பரிசுத்த ஆவியை பெற்ற மனிதர்கள் ஆண்டவர் அளிக்கிற கிருபையை அவர்கள் அந்த கிருபையை எளிதாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால்
அந்த அதிகாரத்திலே முதல் வசனங்கள் இரண்டாம் வசனம் மூன்றாம் வசனத்திலே பார்க்கும் பொழுது அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டிய ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த மனிதர்கள் அவர்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் வருகிறது என்று சொல்கிறார். யுத்தங்கள் என்பது மிகப்பெரிய ஒரு வார்த்தை. அதை அவர் யுத்தம் என்று சொல்கிறார், வார்ஸ் என்று சொல்கிறார். ஆவிக்குரிய பிள்ளைகளிடத்திலே சாதாரணமான சண்டை, கருத்து வேறுபாடுகள் அல்லது வீண் வாக்குவாதங்கள் வரும் என்றால் அதை யுத்தமாக யாக்கோபு பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் எல்லா பிரச்சனைகளுக்கும் என்ன காரணம் என்பதை அவர் அந்த முதலாம் இரண்டாம் வசனத்திலே தெளிவாக சொல்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே மற்ற விசுவாசிகளோடு ஆவியை பெற்று அனுபவித்து கொண்டிருக்கிற மற்ற ஆவிக்குரிய மனிதர்களோடு நமக்கு பிரச்சனை வருகிறது என்று சொல்லி சொன்னால் அதற்கு ஒரு முக்கியமான வேறாய் இருக்கிற ஒரு காரணம் என்னவென்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இச்சை, அவயவங்களில் போர் செய்கிற இச்சை என்று சொல்லி சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த இச்சை, பதவியை இச்சிப்பது, பொருளை இச்சிப்பது, இப்படிப்பட்ட காரியங்கள் செய்வதனாலே நமக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் வருகிறது என்று சொல்லி யாக்கோபு குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். இந்த இச்சைகள் நிமித்தமாய் நாம் விண்ணப்பிக்கிற காரியங்களும் இச்சைக்கேற்ற காரியங்களை நிறைவேற்று விதமாய் இருக்கிறபடியினாலே நாம் ஒன்றையும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டதோடு நிற்காதபடி, விபச்சாரிகளே விபச்சாரரே என்று சொல்லி உலக சிநேகத்தையும் தேவனுடைய காரியங்களையும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டிருக்கும் பொழுது இரண்டையும் நீங்கள் கலந்து ஒரு அந்த கலப்படம் செய்வதனாலே நீங்கள் அந்த விபச்சாரக்காரர் விபச்சாரிகள் ஆகிறீர்கள் என்று சொல்லி குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். உலக சிநேகிதத்தையும் தேவனுடைய காரியங்களையும் நாம் ஒரு சேர செய்ய முடியாது என்று சொல்லி அவர் தெளிவுறுத்துவதற்காக விபச்சாரரே விபச்சாரிகளே என்று சொல்லி அந்த கடினமான வார்த்தையை உபயோகிப்பதை நாம் பார்க்கிறோம். உலக சிநேகம் என்று சொல்லும் பொழுது நாம் உடனே மற்ற மனிதர்களை சிநேகிப்பதை குறித்து சிந்திக்கக்கூடாது. உலக சிநேகம் என்று சொல்லி இங்கு குறிப்பிடப்படுகிற காரியம் நாம் உலகத்தில் உள்ள பொருட்களின் மேலே பதவியின் மேலே இச்சை வைப்பதை குறித்து அவர் சொல்கிறார். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யும் பொழுது நமக்குள்ளே வாசமாயிருக்கிற ஆவியானவரை நாம் துக்கப்படுத்துகிறோம். ஆனாலும் தேவனுடைய கிருபை நிமித்தமாக நாம் ஆவியானவரை இழந்து போகாமல் இன்னும் தொடர்ந்து அவரோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஏழாம் வசனத்திலே அவர் தெளிவாக சொல்கிற ஒரு காரியத்தை பாருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று சொல்லி சொல்கிறார். நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அநேக வேளைகளிலே இரண்டாவது காரியத்தை நாம் பெரும்பாலும் பேசுவோம், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று சொல்லி அநேக இடங்களிலே நாம் கேட்டிருக்கிறோம், அதை தியானித்திருக்கிறோம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்கிற வாசகம் கிறிஸ்தவ வட்டாரங்களிலே ஒரு பிரபலமான வாசகம். ஆனால் வசனம் அப்படி சொல்லவில்லை. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அதற்கு அப்புறம் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று சொல்லி சொல்வதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது தாமாகவே நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் மாறிப்போகிறோம், அவன் நம்மை விட்டு ஓடிப்போவான் என்று சொல்லி சொல்வதை பார்க்கிறோம்.
எட்டாம் வசனத்தில் பார்க்கும் பொழுது தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் என்று சொல்லி சொல்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவரே இங்கு வாரும், இப்பொழுது வாரும், இறங்கி வாரும், என்னிடத்திலே தங்கியிரும் என்று சொல்லி நாம் அநேக வேளையிலேயே விண்ணப்பம் பண்ணுகிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது நாம் தேவனிடத்திலே சேர வேண்டும், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், வாசற்படியிலே காத்திருந்து தட்டுகிற ஒரு ஆண்டவரான இயேசுவாய் அவர் இருக்கிறார். வாசற்படியிலே காத்திருந்து அவர் தட்டுகிறார். நாம் கதவை திறக்கும் பொழுது அவர் உள்ளே வருவார் என்று வேதம் சொல்கிறது. அதைத்தான் யாக்கோபு சொல்கிறார், தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். இருமனமுள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் என்று சொல்லி சொல்வதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக யாக்கோபு சொல்வதை பார்க்கிறோம். தேவனிடத்தில் சேருவது அது நம்முடைய வேலை. நாம் நம்முடைய கைகளை சுத்தமாய் வைத்திருப்பது, பாவமர சுத்திகரிப்பான ஒரு ஜீவியம் ஜீவிப்பது அது நம்முடைய வேலை. நம்முடைய இருதயங்களை பரிசுத்தமாக்கும்படி ஒப்பு கொடுத்து எப்பொழுதும் நம்முடைய இருதயங்களை பரிசுத்தமான சிந்தனையோடு காத்துக்கொள்ள பிரயாசப்பட வேண்டியது நம்முடைய கடமையாயிருக்கிறது. இதையெல்லாம் நாம் ஆண்டவரிடத்திலே செய்ய சொல்லி மீண்டும் மீண்டுமாய் விண்ணப்பம் பண்ணுவதனாலே நமக்கு பலன் எதுவும் ஏற்படாது. இவைகளையெல்லாம் நாம் செய்ய வேண்டிய காரியமாய் நாம் பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்பட வேண்டும், அப்பொழுது நாம் அவராலே உயர்த்தப்படுவோம் என்று சொல்லி சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாளைக்கு நமக்கு என்ன நடப்பது என்பது நமக்கு தெரியாது. நம்முடைய பிறப்பின் நாளை நம்மால் நினைவில் வைத்து கொள்ள முடியும், ஆனால் நாம் என்றைக்கு இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வோம் என்பது தேவனுடைய கரத்திலே இருக்கிற ஒரு காரியம். எனவே இந்த உலகத்தில் நாம் இருக்கிற வரை எந்த அளவு நாம் தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னால், நாளை நம்முடைய நாள் அல்ல என்கிற சிந்தனையோடு நாம் நாட்களை கடத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கைக்கு புகையை ஒப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல நம்முடைய வாழ்க்கை கடந்து போகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. எனவே வாழ்கின்ற நாட்களிலே தாழ்மையை தரித்து கொள்வோம். மற்ற மனிதர்களுக்கு முன்பாக தாழ்மையாய் நடந்து கொள்வோம். தேவனுக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படுவோம். அவர் நம்மை நாம் தாழ்மைப்படும் பொழுது அப்படியே விட்டுகிற தேவன் அல்ல, அவர் நம்மை உயர்த்துவதற்கு உண்மையுள்ள ஒரு தேவனாயிருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த அதிகாரத்திலே நமக்கு கீ டேக்அவேஸ் என்று சொல்லி சொல்ல வேண்டுமென்றால், நம்முடைய இச்சைகளை நாம் ஆவிக்கு உள்ளாக நாம் பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலை கொண்டு ஆவியினாலே நம்முடைய சரீரத்தின் இச்சைகளை நாம் அழிக்க வேண்டும் என்று சொல்லி முக்கியமாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இந்த இச்சைகளை நிறைவேற்ற நாம் முனைவதால் தான் நமக்குள்ளே வீணான சண்டைகள் யுத்தங்கள் வருகின்றது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உலகத்திலே பலவிதமான போர்கள் இந்த மண்ணிற்காக, பொன்னிற்காக, அல்லது நான் பெரியவன் என்று காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்பாவி ஜனங்கள் அநேகர் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நான் என்கிற அகம்பாவ நிமித்தமாக, அல்லது எனக்கு இன்னும் கொஞ்சம் நிலப்பரப்பு வேண்டும் என்பதற்காக, அல்லது பண ஆசையினாலே மற்ற தேசங்களில் உள்ள இயற்கையாய் வளங்களை நாம் கொள்ளையடித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போர்கள் எல்லாமே நடக்கிறது. பாருங்கள், மனிதன்
ஆண்டவரடை சேர்ந்து அவருடைய இரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாமல் இந்த உலகத்தை முழுவதும் ஆயத்தப்படுத்தினாலும் அதனால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அநேக வேளைகளிலே நாம் பதவி ஆசையினாலே நம்முடைய நாம் தான் சர்ச்சிலே பெரியாள் என்று சொல்லி ஒரு எண்ணம் கொண்டு காரியங்களை செய்யும் பொழுது நாம் ஆண்டவருடைய அந்த அவர் சொல்லியிருக்கிற அந்த கீழ்ப்படுகிற தன்மையை விட்டு தாழ்மையை தெரித்து கொள்ளாதபடி நமக்குள்ளாக ஒரு பெருமையை நாம் வளர்த்து கொள்ள நேரிடும். எனக்கு பிரியமானவர்களே, நாம் மிகவும் கவனமாக இராவிட்டால் இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் விழுந்து போக நேரிடும். எனக்கு தெரிந்த அநேக கிறிஸ்தவர்கள் திருச்சபையை சீரமைப்பதற்கு நான் பதவியில் இருக்க வேண்டும் என்று சொல்லி போய் அந்த காரியங்களிலே எலெக்ஷன் இந்த மாதிரி காரியங்களில் ஈடுபட்டு அநேக பொருள் செலவினங்களை செய்து பணங்களை கொடுத்து பதவியை பெற்று அல்லது தோற்று அவர்கள் ஆண்டவரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் பின்வாங்கி போகிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன். மற்ற மனிதர்களை குற்றப்படுத்த நீ யார் என்று சொல்லி 12 வசனத்திலே நாம் தெளிவாக யாக்கோபு சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவர்தான் ரட்சிக்க வல்லவர், நம்முடைய ஆத்துமாக்களை நரகத்திலே அழிக்கவும் அவர் வல்லவர். இப்படி சர்வ வல்லமையுள்ள தேவனை தகப்பனாக கொண்டிருக்கிற நாம் நமக்குள்ளே சண்டைகள் சச்சரவுகள் வரும் பொழுது நாம் மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்கு நமக்கு எந்த விதமான அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை என்பதை அவர் தெளிவாக சொல்வதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அதிகாரத்திலே கடைசி வசனம் பாவத்தை குறித்த ஒரு தெளிவான ஒரு டெஃபினிஷனை அது கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். எது பாவம் என்று சொல்லி உலகத்திலே நாம் கேட்டோம் என்றால் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு காரியம் பாவமாய் தோன்றுகிறது. ஒரு சில நாடுகளிலே தேநீர் அருந்துவது அது பாவமான பழக்கம் என்று சொல்லி கருதப்படுகிறது. அதே நாடுகளிலே காஃபி குடிப்பது அது பாவம் அல்ல, தேநீர் அருந்தினால்தான் பாவம் என்று சொல்லி அவர்களுக்கு அது பாவமாய் தோன்றுகிறது. இன்னொரு உலகத்தின் இன்னொரு பகுதியிலே காஃபி அருந்துவது பாவமாய் எண்ணப்படுகிறது. தேநீர் அருந்துவது பாவமில்லை, காஃபி அருந்துவது தான் பாவம் என்று சொல்லி அந்த மனிதர்கள் நினைக்கிறார். இப்படி மனிதர்களுடைய எண்ணங்களுக்கும் கலாச்சாரங்களுக்கும் ஏற்ப பாவத்திற்கான அந்த டெஃபினிஷன் உலகத்திலே வேறுபட்டு கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதனிடத்தில் நாம் போய் நீங்கள் இனி பாவம் செய்யாதீர்கள் என்று சொல்லி சொல்லுவோமானால் அந்த மனிதன் தான் செய்கிற காரியங்களை வேதத்தின் அடிப்படையிலே வேத வசனத்தை கண்ணாடியாய் வைத்து கொண்டு பார்த்தால் மட்டுமே அவன் செய்த காரியங்கள் அவனுக்கு பாவமாக தோன்றும். அல்லது அவன் நான் பாவமே செய்யவில்லை என்று சொல்லி கொண்டே இருப்பான். பிரியமானவர்களே, எது பாவம் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது யாக்கோபு 4 அதிகாரத்திலே அந்த கடைசி வசனத்திலே நாம் வாசிக்க முடியும், ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நன்மை எது தீமை எது என்று சொல்லி நமக்குள்ளே உள்ள ஆவியானவர் அதை குறித்து தெளிவாய் சாட்சி கொடுப்பதை நாம் உணர முடியும், கேட்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது நாம் நன்மை செய்ய அறிந்தவர்களாக இருக்கிறோம். நாம் நன்மை செய்ய அறிந்தவர்களாக இருந்தும் ஒரு காரியத்தை நன்மை என்று நாம் தெரிந்து வைத்திருந்தும் அதை செய்யாமற் போவது பாவம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் நன்மை செய்வோம், மற்ற மனிதர்களுக்கு எதிராக வீம்பு பாராட்டாதிருப்போம்,
நம்முடைய சரீர இச்சைகளுக்கு நம்முடைய ஆன்மாவையும் ஆவியையும் ஒப்பு கொடுக்காதபடி ஆவியானவருக்கு அடங்கி அவருடைய சொற்கேற்று நடக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்வோம். வேத வசனங்களை அதிகமாய் தியானிப்போம். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம். தேவனுக்கு கீழ்ப்படிவோம். பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம். அப்பொழுது அவன் நம்மை விட்டு ஓடிப்போவான் என்று சொல்லி வேதம் சொல்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசு போராட்டம், சத்துருடைய காரியங்கள் நம்மை நம்முடைய வாழ்க்கையை சீர்குலைக்கும் என்றால் நாம் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நாம் இன்னும் தேவனுக்கு கீழ்ப்படுகிற விஷயத்திலே ஏதோ ஒரு குறைவோடு இருக்கிறோம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படிந்து அதற்கு பிறகு பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் நம்மை விட்டு ஓடி போவான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் கவனமாயிருப்போம். இந்த உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு செல்லவும் கூடாது என்பது நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். மண்ணான இந்த சரீரத்திற்குள்ளே பொக்கிஷமாக ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த ஆவியானவரை அவர் நம்மேல் வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். சாதா வாஞ்சை அல்ல, வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறார். அப்படிப்பட்ட நம்மேல் வைராக்கியம் உள்ள அந்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடி நம்முடைய நினைவுகளையும் நம்முடைய நடவடிக்கைகளையும் அவருக்குள்ளாய் நாம் காத்து கொண்டு நடப்போம். தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படும் பொழுது அவர் நம்மை நிச்சயமாய் உயர்த்துவார், நிச்சயமாய் உயர்த்துவார்.